Hello friends, welcome to PR Designers. இன்றைக்கி நம்ம டபுள் த்ரெட்டட் பேக் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே த்ரெட்டட் பேக் ஸ்டிச் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இந்த சைட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ வந்து டபுள் த்ரெட்டட் பேக் ஸ்டிச்சுக்கு இதே மாதிரி இது இன்னொரு இது ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு இந்த இது இந்த சைட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கிறனால நம்ம இப்போ எடுக்கிற இந்த கலர் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக தெரியணுங்கிறக்காக நான் ஒரு லைட் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டை இந்த சைட்லேருந்து எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி இந்த சைட்லேருந்து எடுத்துக்கோங்க. நான் டேப்பஸ்ட்ரி நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எடுத்துட்டு எப்பவும் போல சேம் நம்ம த்ரெட்டுக்கும் கிளாத்துக்கும் நடுவில் தான் விடணும். இதில் ஏற்கனவே இன்னொரு த்ரெட்டு நம்ம போட்டிருந்தாலும் இது த்ரெட்டுக்கும் கிளாத்துக்கும் நடுவில் தான் இருக்கணும். அந்த ரெண்டு த்ரெட்டையும் நம்ம ஒரே த்ரெட்டாக தான் கன்சிடர் பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்ம விடணும். இப்போ இது இந்த சைடு த்ரெட்டுக்கும் கிளாத்துக்கும் நடுவில் விட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துட்டு அடுத்தது இந்த சைடு விடும்போது அந்த கேப்பை நல்லா பாருங்கள். இதுலேயும் இந்த த்ரெட்டுக்கும் கிளாத்துக்கும் கீழே அந்த த்ரெட்டையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. த்ரெட்டுக்கும் கிளாத்துக்கும் கீழே இந்த மாதிரி போகிற மாதிரி தான் விடணும். இந்த மாதிரி தான் விட்டு எடுக்கணும். இது விடும்போது நமக்கு வந்து அந்த இது பவு மாதிரி அழகாக கிடைக்கணுங்கிறக்காக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த இடத்துல கரெக்டாக அந்த பவு நீங்கள் எவ்வளோ ஷேப்புக்கு வேணும்னு நினைக்கிங்களோ அந்த இடத்துல கை வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு இந்த சைடு இழுங்க. அப்படின்னா தான் இந்த இடத்துல நமக்கு வந்து கரெக்டாக அந்த ஷேப்பில் நிற்கும். இல்லைன்னா சருட்டுன்னு உள்ளே போயிடும், நமக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பவு மாதிரி அழகாக கிடச்சிட்டு இந்த மாதிரியே ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் போடுங்க. நான் அடுத்த ஸ்டிச்சுக்கு போட்டு காமிக்கேன். இந்த சைடு நூலை இழுக்கும்போது பாருங்கள், இந்த சைடு நூலை இழுக்கும்போது கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ஃபிங்கர் வச்சு இதை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடை நீங்கள் டைட்டன் பண்ணுங்கள். இல்லைனா இந்த சைடு டைட்டாக இழுத்துரும். இப்போ இதே மாதிரி நான் ஃபுல்லாக போட்டு காமிக்கேன், டபுள் த்ரெட்டட் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த லேஸ் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். த்ரெட்டட் ஸ்டிச் இதை வந்து லேஸ் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அதை நம்ம எப்படி எண்டிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சேம் இந்த இடத்துல கை வச்சு பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா நம்ம கீழே நாட்டுக்கு உள்ள த்ரெட்டு போடும்போது கீழே இதாகிக்கும். இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கடுத்தது கீழே இருந்து மறுபடியும் மேலே த்ரெட் எடுத்து நான் பரவ ஃப்ரேமை திருப்பி உங்களுக்கு ஒரு வாட்டி நாட் எப்படி போடுறதுன்னு தெளிவாக காமிக்கிறேன். இந்த மாதிரி பிடி வச்சுட்டு கீழே வந்து சிக்காகும். இப்போ சிக்காக இருக்குன்னு நினைக்கேன். கீழே அது கீழே லைட்டாக நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஆ, கீழே அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க லைட்டாக. இப்போ நம்ம லைட்டை விட்டோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த மாதிரி ஆகிட்டு அதனால தான் பிடிச்சிக்கோங்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதை இப்படி உள்ளே விட்டு கீழே உள்ள நாட்டில் சுற்றிட்டு இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா த்ரெட் விழுந்துடும். இது வந்து லேஸ் ஸ்டிச். நம்ம இப்போ வந்து இதுக்கு நிறைய அட்வான்ஸ்டு ஐட்டம்ஸாக மிஷின்ஸ் வந்துடுச்சு. பட் இது வந்து ஓல்டன் ஸ்டைலில் யூஸ் பண்ணுற லேஸ் ஸ்டிச் தான். இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும். இது வந்து நம்ம ஈவனாக இது பண்ணால் பார்க்க அழகாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை வீடியோ கிளியராக இல்லை, இல்லை இந்த மாதிரி இது எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் வீடியோஸ் நிறைய போடுறேன், அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.